ne portamattin naan or ilengen or unmayana islamiyan endu kurikkolla virumbiren kaaranam piranithuvam vaikkira kalsarai maattam enbadu பௌத்தர்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் தமிழர்கள் என சகல இனத்தில் செறிந்து வாழும் மக்கள் கூட்டத்தை கொண்டு என்பதை நீங்கள் யாவரும் அறிவீர்கள். எனவே நான் எப்போதும் எனது சமூகத்துக்கு ஆத்திரமான அரசியல் பிரமுகராக இருக்க வேண்டும் என்று நினைப்பது போலவே ஏனைய சகோதர இனத்தவர்களுக்கும் ஒரு காத்திரமான அரசியல்வாதியாக இருக்க விரும்புகிறேன். ஏனெனில் எமது நாடு பல்லினம் வாழும் நாடு என்பதோடு ஒருவருக்கொரு ஐக்கியத்துடன் வாழ்வதுடன் தான் எமது நாட்டின் அபிவிருத்தியையும் வளர்ச்சியின் தங்கிலும் என்பதை இவராலும் மறக்க முடியாது. இதனை வெறும் வாய்ப்பேச்சில் சொல்லிக்காட்டி அரசியல் செய்யும் கீழ்த்தரமான அரசியல்வாதியாக மட்டும் இருக்காது, செயலும் செய்ய காட்டிக்கொண்டிருக்கின்ற அரசியல்வாதி என்பதை மகிழ்ச்சியுடன் சொல்லிக்கொண்டிருந்தேன். இதற்கு பல்வினம் சேர்ந்து வாழும் ஏதோ கல்துறை மாவட்ட மக்களே பாவர்கள் தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்தில் நுழைந்த இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர் வாயில் இணைய சமூகத்துக்கு சவாலாக அமையும் எந்த ஒரு விடயமானும் அதை வென்றெடுக்க வேண்டிய பொறுப்பை நான் ஒருபோதும் மறந்ததில்லை. அதற்காக ஒருபோதும் பின்னின்றதும் இல்லை. இனி வரும் காலங்களில் பின்னிற்கப் போவதும் இல்லை. இனவாதம் பேசியவர்கள் எவராக இருந்தாலும் அதற்குள் குரல் கொடுக்கின்றேன் என்ற பெயரில் அதை அரசியலாக்கி பாராளுமன்றத்தில் கத்தி பேசி என்னை ஒரு பேச்சாளராக காட்டிக்கொள்ள வேண்டிய தேவை ஒருபோதும் இருந்ததில்லை. பேச்சாளன் என்ற பெயரெடுத்த நான் ஒரு தேசிய பற்று உறுப்பினர் வரவில்லை. அதைவிட எம்மை நோக்கி வரும் சவால்களை வென்றெடுத்த பாராளுமன்றம் பிரதித்துள்ளே அதில் மட்டும் எனது கவனத்தை செலுத்துவேன். முக்கியமான எனது சமூகத்துக்கு சவாலாக எதுவும் ஒரு விடயம் நிகழும்போது அதை அரசியலாக்கி ஆடு நனைவென்று ஓனாய் அழுகின்ற கதையாக சிலர் பாராளுமன்றத்தில் வீரவசனம் பேசுவதை நான் அவதானித்திருக்கின்றேன். அவர்களை வீரவசனங்களை சந்தர்ப்பவாத அரசியல் என்று வேறில்லை. இது நாடாண்ட உண்மை. இதனை சமூகம் நன்கு விளங்கி நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சிங்களத்தில் பேசினாலும் தமிழில் பேசினாலுமே ஆங்கிலத்தில் பேசினாலும் பேசுவது அத்தனையும் இனவாதமும் சந்தர்ப்பவாதமும் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை. என்னை பொறுத்தமட்டில் அவர்கள் பேச்சு வீரராக இருப்பதன்றி எந்த ஒரு தீர்வையும் கொண்டு சேர்க்கக்கூடியவர் அல்ல. அவர்கள் தேவையை பிரச்சினை தொடர்ந்திருக்க வேண்டும் என்பதால் அவை புகாரமாக வளர வேண்டும் என்பதே. ஒரு வகையில் அவரின் அரசியல் பயணம் அரசியல் பிழைப்பு இவ்வாறான பிரச்சினைகளை பேசுவதே தங்கியுள்ளது. இதுவே உண்மை. எனவே இனவாதத்தை பேசி பேசி அதை தமது அரசியல் பிழைப்பிற்கு ஆயமாக பயன்படுத்தி ஆளாக்க பார்க்கின்றனர். எமது நாடும் மக்களும் இனவாதத்தை புறந்தள்ளி வெகு நாட்களா என்பதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இந்தி முஸ்லிம்களுக்காக குரல் கொடுப்பவர்களின் உண்மையான முகங்களை கடந்த காலங்களில் நாம் வெளிப்படையாக கண்டுள்ளோம். கொரோனா ஜனாசாக்கள் வைரஸ் வராது என நம்மோடு சேர்ந்து கூறி வந்த இவர்களை அவர்கள் பிரதேசத்தில் ஜனாசா அடக்கம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் இனவெறியை காட்டினார்கள். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி அரசியல் லாபங்களை தேடினார்கள். இப்படி இங்கும் ஒன்றும் அங்கொன்றுமா இரட்டை முகத்தை காட்டி கேவலமான அரசியல் செய்யும் ஓநாயகள்தான் இவர்கள். இதனால் என சமூகத்திடம் பணிவாக கேட்டுக்கொண்டு என்னவென்றால் எம்மை நோக்கி எந்த பிரச்சனையும் மேலெழுப்பி வந்தாலும் அதற்கு இரண்டு பக்கங்கள் இருக்கும் என்பதை விளங்கி நடந்து கொள்ள வேண்டும். இந்து முஸ்லீம்களுக்காக குரல் கொடுப்பாக கூறுபவர் அவர்களின் சுய லாபங்களை அடைந்த பின்னர் ஆறு கடக்கும் வரை அண்ணன் தம்பி கடந்த பின்னர் நீ யாரோ நான் யாரோ என்ற பழமொழிக்கு உதாரணமாக திகழ்வர்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. எனது சமூகத்திற்கு சவாலாக வந்த விடயங்கள் பல இருந்தன. அவற்றை சாத்திய அமைப்பில் வென்றெடுத்தோம். இன்னும் அவ்வாறான சவால் உறுப்பினர்களுக்கான நேரம் முடிந்துவிட்டது. கரு மந்திரத்துமணி மற்ற மினித்து தேகா முசாரா தினா கெளுத்திய நமத்துமா எம்ஏ நோக்கி பிரச்சனை வந்த போதெல்லாம் காது கொடுத்து கேட்டு நியமன தேர்வை பெற்று தருவதில் என்றென்றும் உதவியாக அது மேன்மை தங்கி ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்சே மற்றும் பிற மஹிந்த ராஜபக்சே ஆகியோர் எமக்கு பக்க பலமாக இருந்து வந்துள்ளனர். இனியும் இருப்பார்கள் என்பது எனக்கு எவ்வித சந்தேகமில்லை. அதே போல எமது அரசாங்கத்தை பிரதிபடுத்தும் அமைச்சர்கள் இராஜாங்க அமைச்சர்கள் ஏனைய உறுப்பினர்கள் மறக்க முடியாது. அதே நேரம் முக்கியமாக என்னோடு எனது பிரதேசத்தில் பிரதிபடுத்தும் அமைச்சரான ரோஹித் அபயகுணவர்தன, நீதி அமைச்சர் அலி சப்ரி,
வேர்வலை அமைப்பாளர் இராஜாங்க அமைச்சர் பி ஆர் நிஷாந்த் அவருடன் பிரதேச சபை மற்றும் நகர சபை தலைவர் உட்பட எப்போதும் தோளோடு தோல் நொந்து ஒத்துழைப்பாயுள்ளனர். எனது இறைவனுக்கு எனது நபிகள் நாயத்துக்கும் எதுவும் அவதூறு பேச்சு பண்ணுமானால் அதனை அதற்கு அதற்கான வேதனையை வெளிக்காட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றும் ஒழுங்கும் எங்களை விட யாருக்கும் அருகதையோ உரிமையோ இருக்கும் என்பதை நானோ எனது சமூகமோ நம்புவதில்லை. அவ்வாறு எவ்வரனும் குரல் கொடுத்தால் அதை நான் ஒருபோதும் குறைத்து மதிப்பிட மாட்டேன். ஆனால் முதலை கண்ணீருக்கும் ஓனாய் தந்திரத்துக்கும் நானோ எனது சமூகமோ மயங்காது என்பது அவர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். வீர பேச்சு பேசி காரியங்களை வென்றும் இல்லை பேசவில்லை என்பால் என்பதால் சவால்களை சாத்திய போக்கினால் வெல்லாதவர்களும் இல்லை என்ற உண்மையை எமது நாட்டு மக்கள் உணர்ந்து வெகு நாட்களாகிவிட்டனர். அதே நேரம் இப்பாரமணத்தில் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. 30 வருட கொடூர யுத்தம் இருந்த காலத்தில் எமது சமூகம் உடுத்த உடன் யாழ்ப்பாண மண்ணிலிருந்து துரத்தி அறிக்கப்பட்டது. ஆகையால் நாட்டின் நாலாபுறத்திலும் குடிபூந்தார்கள், உறவுகளை இழந்தார்கள், உடமைகளை இழந்தார்கள், உரிமையில் சூறையாடப்பட்டன. கௌரவ உறுப்பினர்களே, உங்களுக்கான நேரம் முடிந்துவிட்டது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் எனக்கு இன்னும் 2 நிமிடம் தருமாறு வேண்டிக் கொள்கின்றேன். தொழுகை ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது மிளைச்சத்தனமான தாக்குதலை ஏற்படுத்தி நூற்றுக்கணக்கான எனது உடன்பிறப்புகளை கொண்டு விற்கப்பட்டன. சிறுவர்கள், முதியோர்கள், இளைஞர்கள் பலர் இதில் பலியானர். புனித ஹஜ் கடமையை முடித்துக்கொண்டு இலங்கை விமான நிலையத்திலிருந்து வீடுகளுக்கு நோக்கி மகிழ்ச்சியோடு வந்த ஹஜியரை கடத்தப்பட்டனர். இன்று வரை அவருக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. வடக்கிலும் கிழக்கிலும் சமூகத்தின் வாழ்க்கையை ஒரு கேளுக்குறியாகவே மாறியிருந்தது. இப்படி ஒரு காலம் சமூகம் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து உறுப்பினர்களே, இந்த நிலையில் தான் உங்களுடைய நேரம் முடிந்துவிட்டது. உங்களுக்கு கட்சியினால் ஒதுக்கப்பட்ட 1 நிமிடங்களும் முஷாரஃப் அவருடைய 2 நிமிடங்களும் அதையும் விட மேலதிகமாக 1 நிமிடம் முடிந்துவிட்டது. எனது இப்படி காலை நன்றி முடித்துக் கொள்ளுங்கள். இந்த நிலையில் முடிவுக்கு கொண்டு வந்த எல்லாம் அல்ல வந்த எல்லா இனத்தரிலும் இனமாக பேதமின்றி ஒரே நாட்டார் சுதந்திரா வாழ்வதற்கு சந்தர்ப்பம் அமைத்து தந்த கௌரவ உறுப்பினர்களே, நன்றி. தகத்தனம் எமது அருமைய முன்னாள் ஜனாதிபதியும் இந்நாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் தற்போது ஜனாதிபதி அருமைய கோத்தபாய ராஜபக்ச போன்றவர். அதற்காக நாம் எமது சமூகம் சார்பாக வடகிழக்கு மற்றும் ஒத்தமொத்த நாட்டவரும் சார்பாக என்றென்று நன்றியுடையவராயிருந்தோம். ஆனால் இதற்கு மேலாக உங்கள் சமூகத்தில் நான் தான் குரல் கொடுக்கிறேன் என்று ஆடி நனை என்று ஓன அழுது அதையா முதல கண்ணீர் வடிப்பவர்களுக்கு எவரனும் இருந்தால் அன்றைய நாட்களுக்கு வடக்கு இலக்கில் நிகழ்ந்தவர்களுக்கு முதலில் பதில் சுழட்டும். அதற்காக முஸ்லீம் சமூகத்திடம் மன்னிப்பு கேட்க கொள்ளட்டும். ஆனாலும் சொல்லுகின்றேன், இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எமது சமுதாயம் மன்னித்திருக்கலாம், ஆனால் மறந்துவிடவில்லை. கடந்த காலங்களில் ஆனாலும் அல்லாவின் உதவியால் இன்னும் எமது ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச எமது பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் தலைவர்களோடு தூர நோக்கத்துடன் சிந்தனையால் அவ்வாறான இன்னொரு சசகப்பான நிகழ்வு எதுவும் ஏற்பட்டு விடாமல் பாதுகாத்து வருகிறோம். இனங்களுக்கிடையில் ஒற்றுமையும் இருந்து வருகின்றோம். நிம்மதியான் இந்நிலையமே பிரதேசத்தில் மட்டுமல்ல நாடு பூராவும் இவ்வொற்றுமைக்கு காண்கின்றோம். நிம்மதியான வாழ்க்கை முறையினை காண்கிறோம். அல்ஹம்துலில்லா, இவ் ஒற்றுமையின் சீண்டி பார்க்கும் இனவாத செயற்பாடு அடிக்கடி இன்னும் நிகழாமல் இல்லை. அதற்காக சீற்றம் கொண்டு ஆவேசப்பட்டு முழங்கி கூச்சலிட்டு தீர்வான ஒரு போதும் முடியாது. அவ்வாறு செய்வதனால் பிரச்சினையில் மேலும் பூகரமாகவே தவிர தனியானது என்பது எனது கணிப்பு. ஒரு தேன்கூடு மாதிரி இருக்கும் இவ் ஒற்றுமையின் எந்த ஒரு இனவாத கல்லையும் இருந்து சீர்குலைக்கல்ல யாருக்கும் பயந்து அஞ்சி அரசியல் செய்ய வேண்டும் என்பது எனது கதியல்ல. நான் எனது தந்தை மரும் ஃபலீல் ஹாஜர் வல்லலும் நாடே போட்டியின்ற சமூக சேவர் கொடை வல்லலும் மரவும் நலீம் ஆஜி அவர்களின் வழிகாட்டில் சமூகத்தில் தொண்டாக வளர்க்கப்பட்டவன். இதே சமூகத்தை தாரை வளர்க்கும் அல்லது காட்டி கொடுக்கும் அரசியலாக ஒருபோதும் இருக்க மாட்டேன். இப்படியே அப்படி எவரனும் என்னை சித்தருக்க நினைத்தால் அது வெறும் பால் கனவு அன்றி வேறில்லை. என அரசியல் செயற்பாடுகள் யாவும் இறைவனை வேண்டும் என்று எண்ணுவன் நான். என இறைவனை எனது நபியாரையும்
இவரை வஞ்சித்து பேசினாலும் அதுக்கு ஒரு நன்றி கௌரவ உறுப்பினர்களே முடித்துக்கொண்டு